ஐய் அடி ஆடாரு நாய் அடியோட கீழ ஆமா நேம் சீம் தேவங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோ பேரில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம என்னுடைய நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். அதாவது நான் இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ என்னுடைய 2 வருஷ கனவு இப்போ தான் நிறைவேறியிருக்கு. அதாவது நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டேன் இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கை விவசாயம் செய்யணும். ஸோ முதல் முறையாக இப்போ இயற்கை முறையில் நெல் விளைவிச்சு இப்போ அறுவடை செஞ்சிட்ருக்கோம். அது நம்ம வயல் தான். அதாவது பாரம்பரிய நெல் ரகம் பூங்கார் செவ்வச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பயிர்ச்சிருக்கேன். இயற்கை முறையில் தான் விளைவிச்சிது. ஸோ நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து நான் முதல்ல யாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் தான் எனக்கு விதை நெல்கள் கொடுத்து வழிகாட்டினார். இயற்கை விவசாயம் செய்யறதுக்கான வழிமுறைகளும் அவர் தான் காமிச்சார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 21 பாரம்பரிய நெல் ரகங்கள், அதாவது மாப்பிள சம்பா, சீரக சம்பா, அடுத்தது கொத்தமல்லி சம்பா, நிறைய ரகங்கள், ஒரு 23 மேற்பட்ட ரகங்களை அவர் இயற்கை முறையில் பயிர் செஞ்சுருந்தார். ஸோ நான் ஐயாவை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்ததாக போயிருந்தேன். அப்போ எனக்குமே ஆசை இருந்தது. நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் முன்னாடி சொன்னமாரி தான் எனக்கு அந்த சூழ்நிலைகள் அதுமாரி கைடன்ஸு சரியாக இல்லை. நான் ஐயாவை சந்தித்த உடனே ஐயா நிறையா ஹெல்ப் பண்ணார். அவர் கொடுத்தது 1 படி நெல் தான், கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு கம்மியான நெல் தான் கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு தான் பயிர் செஞ்சுருக்கேன். நல்லாவே விளைஞ்சிருக்கு. எந்த ஒரு செயற்கை உரமும் போடலை. அழிவரமாக தொழு உரம் மட்டும் தான் போட்டோம், மாட்டு எருவு மட்டும் தான் போட்டோம். நல்லது விளைஞ்சி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே இயற்கை மருந்து, அதாவது நட்டுட்டு அடி உரம் போட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் நான் வேறு எந்த ஒரு உரமுமே போடலை. இடையில ஒரே தடவை வந்து களை எடுத்தோம். இதுவே நமக்கு 1 ஏக்கர் பக்கமாக நல்லா இருக்குது. அங்கே இன்னொரு இடத்த விவசாயம் செஞ்சுருந்தோம். அதுக்கு நிறைய செலவு பண்ணோம். அது வந்து இன்ஆர்கானிக் தான், அது ஆர்கானிக் இது இயற்கை முறையில் பண்ணலை. இந்த வயல் தனியாக இருக்கிறதுனால இங்கே தனியாக பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல விளைச்சல் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டேன். வளர்ந்து வரின்ற காலகட்டத்தில் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறையவே ஃபுல்லாகவே எல்லாமே மருந்தாகிட்டு நஞ்சாகிட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஸோ நமக்கு தேவையானதை நம்ம ஆரோக்கியமான உணவை நம்ம கண் எதிரே பார்த்தோன்னா பயிர் செஞ்சுருக்கின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ நம்ம தங்கச்சி ஸோ அடுத்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி, அதாவது பழைய கஞ்சி மோர் வச்சு வந்திருக்கு. கஞ்சி முடிச்சு பழைய கஞ்சி தயிர், மாங்காய் வரகா, சின்ன வெங்காயம் சாப்பிடலையா? மழை பண்ணி தண்ணி நிற்கல ரகம் தண்ணி அதனால மழை வரும்.
இல்ல இறக்கலமா தள்ளும முடியுமா கத்தி தள்ளும முடியாது நான் இதும முடியாதா वही 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 वही।